ஒரு வாகனத்தில் போகக்கூடிய ஒரு நபர், அதாவது எப்போவுமே நம்மளுடைய பின் வாழ்க்கை பின்னாடி விஷயத்தை யோசிச்சு எதுவுமே சொல்லணும்னு சொல்லுவாள். ஆனால் இந்த கதை உங்களுக்கு அதை கேட்டாலே புரியும் எதற்காக இது நான் சொல்கிறேன்னு. ஒரு வாகனத்தில் போகும்பொழுது ஒரு மருத்துவர் வந்து வேக வேகமாக போயின்னு இருக்கார். அப்படி வேக வேகமாக போகும்பொழுது அந்த நிற்காமல் ஒரு சிக்னல் இருக்குது, அது நிற்காமல் மருத்துவர் வேகமாக போகிறார். வேகமாக போகும்பொழுது பின்னாடி வந்த ஒரு நபர், எங்கேயா அவனை கொஞ்சம் அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு கிளாஸில் நிறுத்தி இந்த மருத்துவர் கீழே இறங்க அவர் சொல்கிறார், இல்லை சார் நான் ஒரு பேஷண்ட்டை கவனிக்க போகிறேன், ப்ளீஸ் தயவு செய்து என்னை விடுங்க. என்ன பேஷண்ட்டை கவனிக்க போகிறேன், நீ அவளை கவனிக்க போகிறதுக்குள்ளே என்ன இடிச்சிடுவியாட்டிருக்குன்னு பயங்கரமாக சத்தம் போடுறார். கோச்சுன்னு இருக்கார், மூஞ்சி அப்படியே விகாரமாக வச்சுட்டு இருக்கார். உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு, சார் உங்கள் காலில் விழுகிறேன்னு அவர் சொல்கிறார். சரி காலெல்லாம் விழுவேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு அனுப்பிச்சு வைக்கிறார். ஒரு நாலஞ்சு நாள் கழியறது அவள் வீட்டில் ரொம்ப வயசானவ ஒருத்தர் டொப்புன்னு கீழே சொந்த அப்பா அப்படின்னு சத்தம் போடுறாய், யூயூ விழுந்துட்டாலேன்னு சொல்லிட்டு இந்த நபர் என்ன பண்ணுறார், காரில் தூக்கி போட்டு வேக வேகமாக போகிறார். அவளுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்கா, வேக வேகமாக போகிறார், வேக வேகமாக போகிறார். இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறா. அவளுக்கு மண்டேல அடிபட்டு உள்ளே பெரிய இன்ச்சூரி ஆகிடுது, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறோம். இங்கே அப்படியே உட்காந்து வெளியில் அக்கா அழுதுன்னு இருக்கார். பகவான் எல்லாம் வேண்டார். அப்போது அந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு சிறப்பான மருத்துவர் தான் இதை வந்து பண்ணணும்னு சொல்கிறார். யார் செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தயவு செய்து வாழை காப்பாற்றிடுங்கோன்னு அழுகிறார் இவர். அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, சரியான நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்தால் நம்பர் ஒன், நம்பர் டூ என்னென்னா இந்த மருத்துவர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி வா பொழைச்சிருக்கவே மாட்டா அப்படின்னு சொன்னேன்னு அவர் சொல்கிறார். அந்த மருத்துவர் யார் நான் பார்க்குறேன், அந்த மருத்துவர் யார் நான் பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை அந்த மருத்துவர் உங்களை பார்க்க வேண்டாம்னு சொன்னார், நீங்கள் கோவப்படுவேன்னு சொன்னார். நான் எதுக்கு சார் கோவப்படுறேன், அவரை முதல்ல பார்த்து அவர் காலில் விழுகணும்னா அப்படிங்கிறார். நேராக போனார், அவரை பார்த்தா யார் அந்த வாகனத்தில் வேகமாக போனோன்னா காலில் விழுகிறேன் சார், தயவு செய்து வழி விடுங்கன்னு சொன்னாரோ. இவர் ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னார், நான் அவர் காலில் விழுகன்னு சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாரா, ஏன் மன்னிச்சிடணும் நீங்களா, நான் இன்றைக்கி உங்ககிட்ட எதிர்த்து பேசிட்டேன், தப்பாக பேசிட்டேன். மருத்துவர்கள் சாதாரணமான மனிதர்கள் கிடையாது, தன்னையே அர்ப்பணித்து ஒரு காரியத்தில் நீங்கள் செய்கிறீர்கள். அன்றைக்கி இதே மாதிரி தான் வேகமாக எதுலையோ போயிருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஒரு அவசரத்துக்கு என்றைக்குமே நம்ம வழிவிட வேணும். ஒரு அவசரத்துக்கு என்றைக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஒரு அவசரமாக போகிறதுக்கு என்றைக்குமே ஒரு நியாயமான விஷயம் இருக்கும் ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, அது வார்த்தையால் சொன்னாக அது மன்னிச்சிருங்கன்னு சொல்கிற அவர் சொன்னார். சார் பரவாயில்ல விடுங்க சார், அம்மா பார்த்துக்கோங்க சார்னு. அவர் மட்டும் இல்லைன்னு என்ன இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவருக்கு பழி வாங்கணும்னு தோணலை, அவருடைய கடமையை அவர் செய்கிறார். அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஒரு வார்த்தையை விடும்போது எதிர்வார்த்தை எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு நம்ம பேசணும்னா அது ஒரு பெரிய பலனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.